தனா செல்வி இன்று வியாழக்கிழமை பாபாவின் நாள் பாபாவை பற்றிய அனுபவ துணிகள் அருள்வரைகள் நான் படித்ததில் என் மனதில் நிகழை வைத்த சில அனுபவங்கள் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன் श्याम सुंदर मदन मोहन राधे गोपाल भजो राधे गोपाल श्याम सुंदर मदन मोहन राधे गोपाल भजो राधे गोपाल श्याम सुंदर मदन मोहन राधे गोपाल भजो राधे गोपाल शंख चक्र गदा धारे राधे गोपाल भजो राधे गोपाल मुरली मनोहर राधे गोपाल भजो राधे गोपाल श्याम सुंदर मदन मोहन राधे गोपाल भजो राधे गोपाल சுதா ரகுநாதன் பாடகி அவங்க சொன்னதுதான் நான் படிச்சேன் அது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க வீட்டிலும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சுருக்கமாகவே சொல்றேன் நான் அவர்கள் வந்து நினைத்து கொண்டிருந்தார்களாம் நம் வாழ்வில் நிறைய நடந்திருக்கு பாபாவை பற்றிய அனுபவங்கள் அதெல்லாம் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்மளோடைய வைத்துட்டு நம்ம மனசோட நம்ம அசை போட்டு கொண்டிருக்கலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்களாம் நம்ம ஏன் வெளிப்படுத்தணும் இதை எதையும் யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் அவங்க வந்து சச்சரிதம் படித்தப்போ பாபாவே சொல்லியிருக்காரு வந்து என்னுடன் ஆன உங்களுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு பகிருங்கள் சொல்லுங்கள் மற்றவர்களிடம் நீங்கள் வந்து மனமிட்டு சொல்லுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படித்த உடனே அவங்களுக்கு தோணியிருக்கு நமக்கு எவ்வளோ நிறைய நம்ம அவங்களுடைய சுதாவுடைய அம்மா அப்பா அவங்களுடைய அனுபவங்கள்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இந்த ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காங்க அவங்க சின்ன குழந்தைய இருக்கச்சு அவங்க அப்பா அம்மா வந்து புட்டபர்த்திக்கு கை குழந்தை தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனால் பாபா அருளால் பிறந்தவங்க பாபா தான் அவங்களுக்கு வந்து கீதா சுதான்னு சொல்லிட்டு பேர்லாம் வச்சுருக்காரு அவங்களுக்கு காது குத்தினது எல்லாமே பாபா கையால் தான் நடந்திருக்கு அது மாதிரி ஒருத்த குழந்தையில அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க புட்டபர்த்தி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க காரில் அப்போ வந்து நடுக்காடு அதான் இருக்கும் புட்டபர்த்தி போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருட்டா அப்படியெல்லாம் இருக்கும் அப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் வசதி எல்லாம் வேற இருந்திருக்காது இல்லைங்களா அப்போ வந்துட்டு இருக்கப்போ நடு வழியில் வந்து குழந்தை ரொம்ப அழுது அப்படியே உடம்பெல்லாம் நீல நிறமாயிட்டு உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கு உயிரோட இருக்குதா இல்லையானே தெரியல அந்தளவு ஆயிடுச்சு அம்மா வந்து கதறி அழுகுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நான் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ அவங்களுடைய கணவர் அதான் சுதாவுடைய அப்பா சொல்லியிருக்காரு நம்ம பாபாவை தானே பார்த்துட்டு வந்திருக்கோம் பாபாவுக்கு தெரியும் பாபா வந்து காப்பாற்றுவார் நீ பாபாவையே கூப்பிடு கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த குழந்தைய கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ அப்பா சொல்கிறாரு அவர்கிட்ட கொடு அம்மா சொல்கிறாங்க யாருமே தெரியல திடீர்னு குழந்தை கேட்குறாங்க கொடுக்க சொல்கிறீங்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க அவன் சொல்கிற வேறு வழி இல்லை இவர் ஒருத்தர் தான் ஏதோ பாபா அமிச்ச மாதிரி வந்திருக்காரு பாபா மேலே நம்பிக்கையை வச்சு கொடுக்கலாம் அவர் அவர் அவர்கிட்ட கொடு அப்படின்ன உடனே கொடுக்குறாங்க
கொடுத்த உடனே அவர் வாங்கி பாப்பாவை வச்சுக்கிட்டு குட்டப்பட்டி போயிட்டு வருவாருங்களே, அவர் அவருடைய பிரசாதம் எங்க விபூதி எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க எடுத்து கொடுத்த உடனே அவர் வந்து தன்னுடைய காலை வந்து தரையில் அப்படியே தேய்க்கிறாராம். தேய்ச்ச உடனே அதுலேருந்து நெருப்பு பொறி பறந்து வர மாதிரி வருதான். அதெல்லாம் அந்த திருநூரை காமிச்சு அந்த குழந்தை நெத்தியில் இட்டு உடம்பெல்லாம் தூவிட்டு அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துருக்காரு பாப்பாவை. பார்த்த உடனே அப்படியே குழந்தை வந்து சாதாரணமாக அப்படியே கண்ணு திறந்து பார்க்குறான். உடனே இவங்க என்ன இது, இப்படி ஒரு என்ன பண்ணார் இவர், இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கே, அப்போ கூட அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தோணலை, ஏதோ பெரியவர் வந்தார், ஆனால் ஒரு தெய்வீகமான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க, காணவே காணுமா, இல்லவே இல்லை. அப்போ அவர் அப்பா சொல்கிறாரு, பாபா தான் வந்திருக்காரு, பாபா வந்து நம்ம குழந்தைக்காக வந்திருக்காரு பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் பாபாவுக்கு ஆயிரம் நன்றிகள் கோடி நன்றிகள் சொல்லி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் பாபா வந்து அங்கே புட்டபர்த்தியில் அப்படியே ஒரு என்ன சொல்லுவீங்க தியான நிலைக்கு போயிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஆனால் இங்கே வந்திருக்காரு. அங்கே பக்கத்தில் கஸ்தூரி அப்படி இருக்கவங்க நிறைய பேர் பாபா கூட இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாபா வந்து நான் எங்கே போயிட்டு வந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் யாராவது பக்தரை காப்பாற்ற போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், யார் தெரியுமான்னா சொல்லுங்க சாமி, உங்களுக்கு தானே தெரியும் பாபா அப்படின்ன உடனே நான் கீத சுதாவை போயிட்டு காப்பாற்றிட்டு வந்தேன். அந்த குழந்தை இப்போ தானே தூக்கிட்டு வந்துட்டு போனாங்க அப்படின்னோடனே, ஆமாம், இன்னும் ரெண்டு நல்ல கடை லெட்டர் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்கார். அப்புறமா இவங்க சுதாவுடைய அப்பா அம்மா அவர் கஸ்தூரி கிட்ட பேசினப்போ லெட்டர் போட்டப்போ அவர் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை வந்து பாபா ஏதோ கிராமத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே சுதாவுடைய அம்மா வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு செய்து ஒரு பெரிய டிஃபன் கேரியரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த கிராமத்துக்கு போன உடனே. ஆனால் நிறைய பேர் வந்து பாபா வந்திருக்காருன்னு நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்க எடுத்துகிட்டு போன அந்த 10 பேருக்கு எடுத்துகிட்டு போன டிஃபன் கேரியர் சாப்பாடு வந்து அவ்வளோ பேருக்கும் வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததா பாருங்கள். இவங்க எடுத்து கொடுக்க 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 வந்துக்கிட்டே இருந்ததாம். அப்படி ஒரு அதிசயம் நடந்ததாம். பாபாவும் வந்திருந்தாராம். அப்போ அவர் வந்து அவ்வளோ அருள் பண்ணி அவங்க 10 பேருக்கு எடுத்து போன சாப்பாடு ஒரு கிராமத்துலேருந்து இவர் பாபாவை பார்க்க வந்த அனைவருக்குமே கிடைச்சிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதில் ஒன்று ரெண்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய சொல்லியிருந்தாங்க. நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம்தான் நான் சொல்லியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது, நிகழ்வாகவும் இருந்தது. ஏன்னா அவங்களாம் இப்போ சுதாலாம் நம்ம கூட இருக்கிறவங்க, சுதா அதனால் அந்த அவங்க இப்போ எவ்வளோ நல்ல பேரும் புகழுமோ எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி பாபா கையால் ஆசீர்வாதிக்கப்பட்ட குழந்தை அவங்க, அவங்க இப்போ வளர்ந்து அவ்வளோ பெரியவங்களாகிட்டு அதான் நிறைய பேர் இது மாதிரி நிறைய விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை ஒரு மனசில் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் பாபா வந்து சொல்ல வைக்கிறார். இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்ததும் நம்ம வாழ்க்கையில் நிறைய லீலா வினோதங்கள் நம்ம பாபா செய்துட்ருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்களேன், இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ பாபா நான் வந்து உங்களை பற்றி நான் சொல்லணும், நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல பாபா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் பார்த்தா இந்த ஒரு நிகழ்வு என்னை நான் படித்தேன். அது மாதிரி நம்ம மனசார நினச்சா கூட பாபா பாருங்கள் நமக்கு எப்படி ஒரு உதவி பண்ணுறார். ஏன்னா நம்ம வந்து மனசார நம்ம பாபாவுடைய
அனுபவங்களை வந்து நம்ம தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத அவருடைய கிருபைய கட்டளை அருள். அதால தான் நான் உங்ககிட்ட எல்லாம் நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். அதால சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். பாபாவின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தன செல்வீசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வியாழன் சந்திப்போமா பாபாவின் நாளில். வணக்கம். தன செல்வீ.